சன் டிவியில் ஒளிபரப்பாகி சூப்பர் ஹிட்டான ரோஜா சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் சக்கரவர்த்தி. இவர் தனது ஆணுறுப்பை அறுவை சிகிச்சை செய்து அகற்றியுள்ளார். ஒரே உடலில் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும் லட்சத்தில் ஒருவருக்கு ஏற்படும் உடலியல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள சக்கரவர்த்தி தனது கண்ணீர் கதையை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். நடிகர் சக்கரவர்த்தி சில திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் சில நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக இருந்து தொகுத்து வழங்கியும் உள்ளார். ஆண் பெண் என்ற இரு பாலினத்தவர்கள் மட்டுமல்லாமல் மாற்று பாலினத்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆணாக பிறந்து உடலில் பெண் தன்மை உணர்ந்து பெண்ணாக மாறுபவர்கள் திருநங்கைகள் என்றும், பெண்ணாக பிறந்து தன்னை ஆணாக உணர்ந்து பின்னர் ஆணாக மாறுபவர்கள் திருநம்பி என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதற்கு அறுவை சிகிச்சைகளும் செய்து கொள்கின்றனர். அதே போல சமீப காலமாகத்தான் சமூகத்தில் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் பற்றிய புரிதலும் விழிப்புணர்வும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் LGBTIQ சமூகங்கள் பற்றிய புரிதலும் தொடங்கியுள்ளது. இவற்றிலிருந்து மாறுபட்டு லட்சத்தில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய உடலியல் பிரச்சனை நடிகர் சக்கரவர்த்திக்கு ஏற்பட்டுள்ளது. அப்படி என்ன பிரச்சனை என்றால், ஒரே உடம்பில் ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பதால் தனது வாழ்க்கையில் உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சமூகத்தில் சந்தித்த வேதனைகளையும் பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது எந்த அளவுக்கு வேதனையானது என்றால், நடிகர் சக்கரவர்த்திக்கு ஆணுறுப்பில் விந்துவும் மாதவிடாயும் வெளியேற இப்போது ஆணுறுப்பை அகற்றி அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். மேலும் தான் அனுபவித்த கஷ்டங்களையும் தனது உடலை புரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இது போன்ற உடலியல் பிரச்சனை லட்சத்தில் ஒருவருக்குத்தான் காணப்படும். அப்படி நடிகர் சக்கரவர்த்திக்கும் ஏற்பட்டுள்ளது. இவருக்கு 10.5 வயது இருக்கும் போது சக்கரவர்த்தியின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. அவருடைய ஆணுறுப்பில் இருந்து ரத்தம் வந்திருக்கிறது. சக்கரவர்த்தி அதை தன்னுடைய அம்மாவிடம் கூறியிருக்கிறார். அதற்கு அவருடைய அம்மா ஏதாவது அடிபட்டு இருக்கும் என்று சொல்லி ஆறுதல் கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகும் தொடர்ந்து ஆணுறுப்பில் ரத்தம் வருவது தொடர்ந்ததால் மருத்துவரிடம் சென்று பார்த்திருக்கிறார்கள். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் உங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதை கேட்டு சக்கரவர்த்தியும் அவருடைய அம்மாவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கர்ப்பப்பை இருப்பதால் சக்கரவர்த்தி பெண்ணாகத்தான் இருக்கிறார் என்று மருத்துவர்கள் சொல்லி அனுப்பியுள்ளனர். ஆனால் சில வருடங்கள் கழித்து அவருடைய ஆணுறுப்பில் இருந்து விந்து வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் சக்கரவர்த்தி உடலியல் ரீதியாக ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும் விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. சக்கரவர்த்தியின் உடலியல் ரீதியான பிரச்சனைகளை தெரிந்து கொண்ட இவருடைய பள்ளியில் படிக்கும் நண்பர்கள் கூட பலர் இவரிடம் தப்பாக நடப்பதற்கு முயற்சி செய்து கிண்டல் செய்து அவமானப்படுத்தியிருக்கின்றனர். ஆனால் சக்கரவர்த்தியின் அம்மா அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சக்கரவர்த்திக்கு திருமணம் செய்து வைத்தாலும் சரிப்பட்டு வராது, ஒரு ஆணை திருமணம் செய்தாலும் அதுவும் முடியாது, பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கவும் முடியாது என்று கூறியிருக்கிறார். சக்கரவர்த்தியின் உடலில் கர்ப்பப்பை இருப்பதால் ஒவ்வொரு மாதமும் அவருடைய ஆணுறுப்பின் வழியாக சிறுநீரும் அதே வழியாக மாதவிடாயும் வெளியேறுவதால் சக்கரவர்த்தி கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை செய்து அகற்றியிருக்கிறார்கள். கர்ப்பப்பை அகற்றப்பட்டதால் பின்னாளில் புற்றுநோய் பாதிப்பு எதுவும் வந்துவிடக் கூடாது என்று அவருடைய ஆணுறுப்பை அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிட்டார்களாம். அதற்கு பிறகு பல வருடங்களாக வேதனையை அனுபவித்து வந்த சக்கரவர்த்தி தன்னை போல இருப்பவர்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் விதமாக பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். தனது உடலியல் பிரச்சனையை பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார். இப்படியான உடல்நல பிரச்சனை இருப்பதால் சக்கரவர்த்திக்கு நடிக்கும் வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விட்டதாக கூறுகிறார். இந்த நிலையில் நடிகர் சக்கரவர்த்தி சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் தனக்கு ஆரம்பத்தில் இருந்தே பல உடல்நிலை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் 38 வயதில்தான் நான் இடை பாலினத்தவர் என்று சொல்லப்படும் நபர் என்று தெரிய வந்தது. அதுவும் நான் ஒரு நபரை பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன சில தகவல்கள் எனக்கு பல கேள்விகளுக்கு விடையாக அமைந்தது. அதற்கு பிறகு தன்னுடைய உணர்வுகள் ஏன் இப்படி இருக்கிறது, எதனால் தன்னுடைய உடம்புக்குள் இப்படி மாற்றம் ஏற்படுகிறது என்பதை இன்டர்நெட்டில் தேடி பார்த்து தெரிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த உடலியல் பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டிருந்தால் தானும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். அதனால் யாரும் உடலில் சிறு பிரச்சனை என்றாலும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதீர்கள் என்று கூறியிருக்கிறார். அதோடு தனக்கு இப்போது ஆண்டுறுப்பு அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்டிருக்கிறது. அதனால் பல இன்னல்கள் இருக்கிறது, ஆனாலும் 99% வெற்றிகரமாக நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இன்னும் இருக்கும் நாட்களையும் நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும் என்று நினைப்பதாக உருக்கமாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தன்னை போல் பலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது, அவர்களுக்கான விழிப்புணர்வை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சக்கரவர்த்தி தொடர்ச்சியாக ஆபரேஷன்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய தலைமுடி, தாடி, மீசை எல்லாம் உதிர்ந்துள்ளது. அப்போது அவர் வேலை பார்த்த டிவி சேனலில் இவரை இந்த மாதிரி பார்க்க அருவறுப்பாக இருக்கிறது என்று கூறி அவமதித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு சக்கரவர்த்தி இதை டாக்டரிடம் கூறி ஊசி போட்டு தாடி மீசையை மீண்டும் வளர வைத்திருக்கிறார். ஆனால் அதுவும் நீண்ட நாட்கள் இருக்காது என்று மருத்துவர் கூறியிருக்கிறார். இப்படி உடலியல் ரீதியான பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் அதனால் சமூகத்தில் வேதனைகளையும் சந்தித்த நடிகர் சக்கரவர்த்தி இத்தனை வழிகளை
எண்ணங்களையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு தனது வேதனைகளை எல்லாம் புன்னகையுடன் பேட்டியளித்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.